ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாளாக வீட்டிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் கிடச்சிச்சு. சரி, நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். இந்த வீடியோவில் அதை பற்றி நான் எப்படி அனுப்புறது, எப்படி எழுதுறது, எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதை ஃபுல்லாக பற்றி நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ரெண்டு செட்டாப் பேப்பர் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர்லேயும் ஒன்று க்ரீன் கலர்லேயும் இருக்கும். ஒன்றில் மார்க் ஒன்று, ஒன்றில் மார்க் டூன்னு இருக்கும். இதில் எது வேணாலும் எடுத்து எழுதலாம். ஒவ்வொன்றிலையும் 80-80 செட்டு, ரெண்டு செட்டு தான் ஒரு இதில் அனுப்பிச்சி விடுவாங்க. ஆனால் நம்ம பணம் கட்டுறது வந்து 4 செட்டுக்கு இது ஒன்று இருப்போம். அப்போ ரெண்டு செட்டுக்கு அனுப்பிச்சோன்னொன்னே ஒரு இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். எழுதி முடித்தோன்னே அதை அனுப்பிச்சிட்டோன்னு சொன்னால் தான் அடுத்தது அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ நம்ம அடுத்து அவங்க எப்படி பேக் பண்ணி அனுப்புவாங்க அதை பார்க்கலாம். வாங்க, இவங்க இது மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புவாங்க. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு செட்டுக்கான இதாக இருந்தது. இதில் வந்து ரெப் நேமு அதனுட்டு அதுக்கப்புறம் கார்டு நம்பரு எல்லாம் கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம பேப்பரில் எழுதும்போது எழுதிட்டு பேஜ் நம்பர் போட்டு டேட்டு போட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். என்றைக்கு வந்துச்சோ அதிலேருந்து 7வது நாள் நம்ம 8வது நாள் கூட அனுப்பிச்சி விடலாம். ஆனால் கண்டிப்பாக அனுப்பிச்சிடணும். ரொம்ப லேட்டாக அனுப்பிச்சுட்டா அதுக்கும் பணம் ஒழுங்காக வராது. கரெக்டாக அனுப்பிச்சிடணும். இதான் ரெண்டாவது டைம் எனக்கு வந்தது. இதில் வந்து ரெப் நேமு கார்டு நம்பர்லாம் வராது. ஃபஸ்ட் டைம் வந்தது தான். ரெண்டாவது டைம் வரும்போதும் நம்ம எழுதி விடணும். ஃபஸ்ட் டைம் எழுதி அனுப்பிச்சினதுக்கு அப்புறம் தான் அடுத்ததாக நம்மளுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க ரெண்டாவது செட்டு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதிக்கோங்க. நேம்னு இருக்கிற இடத்துல உங்கள் பேர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ரெப் நேம்னு கேட்டிருப்பாங்க. ரெப் நேம் அதில் உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருப்பாங்க ஃபஸ்ட்டு அனுப்புறதுல. அதில் வந்து மோகன் இருக்குது, நான் மோகன் எழுதிக்கிறேன். கார்டு நம்பர் வந்து எனக்கு TE17 ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அதையும் எழுதிக்கிறேன். ஜாயினிங் டேட்டு இன்றைக்கி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்துச்சுனு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பாதியில் தான் வந்திருக்கும். இன்றைக்கி எழுத தேவையில்லை டேட்டு. நாளைக்கு டேட்டை போட்டு எழுத ஆரம்பிக்க வேண்டியதான். இது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் வந்து நம்ம எழுத எழுத ஒன்று ஒன்றா எழுதிக்கலாம். இதில் என்ன உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்னா, இங்கிலீஷும் M420 M421 இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம M எழுதும்போது அடுத்த பக்கம் வந்து M வராது. அப்படி எழுதும்போது நம்ம M போட ஆரம்பிச்சிருவோம். அதனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதுலேயுமே M விட்டுவிட்டு 421 422 423 இப்படி எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம M சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம M போட்டு போட்டு எழுத ஆரம்பிக்கும்போது அடுத்த பேச்சு எழுதும்போது M தான் வருது. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், அதனால சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி எழுதுறத பார்த்துருப்பீங்க. அது மாதிரி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம M சேர்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டு செட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்படி M போட்டு M421 422 அப்படின்னு போட்டு எழுதிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அடுத்த பக்கம் எழுதும்போது M தான் நம்ம ஃபஸ்ட்டு வரும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் ஆகாது. அதுமாதிரி M எழுதும் போதும் இப்படியே ஒரே தான் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு போனீங்கன்னா டைம் லேட் ஆகும். இப்படி எண்ணெய் மாதிரி பாதி ஆஃப் இதுக்கு எழுதி முடிச்சுட்டு ஆஃப் இதுக்கு எழுதுனா ஈஸியாக எழுதிடலாங்க. உங்களுக்கு இது ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த பக்கம் வந்து 4 நம்பரும் இங்கிலீஷில் சேராமல் வெறும் இதில் தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், M மட்டும் தனியாக எழுதிக்கோங்க, நம்பர் அப்படி எழுதிட்டு. எனக்கு வந்து இதில் வந்து W M முடிஞ்சோடனே வந்து W ஆரம்பிக்கும். எனக்கு அந்த W மட்டும் வந்து வரவே வராது. அதுக்கு நான் என்ன ட்ரிக் பண்ணேன்னு வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். W வந்து இப்படி போட்டால் அவங்க வந்து இது இப்படி ஏதோ நான் அதை இப்படி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க. அதனால நான் எப்படி அதை எழுதுகிறேன் அப்படின்னு பாருங்கள். அந்த சீட்டை அப்படியே தலைகால திருப்பி அதை M போட்டுக்கிறேன். இப்போ அதை திருப்பி பார்த்தா அப்படியே W நீட்டாக இருந்துக்கும். இதாங்க நான் ஃபாலோ பண்ணது. உங்களுக்கும் என் W வராதா, இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். W நான் எப்படி போட்டேன், இதை நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. W நீட்டாக இருக்குதா? நான் நார்மலாக போட்ட W பாருங்கள். அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால் வரலைன்னா என்னால் வரலாதனால நான் இப்படி பண்ணுறேன்.
டபிள்யூ எனக்கு வராதனால நான் இந்த சீட்டு இப்படி இருக்குதா, இதை திருப்பி தான் நான் எம் போடுவேன். திருப்பிட்டு நான் இப்போ ஆஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் போடுவேன். இந்த ட்ரிக் உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்படி ஒரு பேப்பர் வாங்கி உங்கள் அட்ரஸையும் நான் உங்கள் அட்ரஸ் ஃப்ரம் டூன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் எத்தனை பேப்பர் எழுதுனீங்களோ எழுதுனதையும் எழுதாதையும் மொத்தமாக செட்டு ஒரு செட்டோடது 80 சீட்டையும் அனுப்பிச்சி விடணுங்க. நான் 80 பாதி எழுதியிருக்கிறேன், பாதி எழுதலை, எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்றேன். உள்ளே போட்டுட்டு பாருங்கள், உள்ளே போட்டுட்டு கம்மு வச்சு ஓட்டிக்கிறேன். ஓட்டிட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதுக்கு அனுப்பிச்சி விடும்போது ரிசிப்ட் கேட்பாங்க, அது வந்து கன்ஃபார்மாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஒருவேளை நம்ம இது லேட்டாக போயிடுச்சுன்னா நம்ம அனுப்பிச்சி விட்றது லேட்டாக அனுப்பிச்சி விட்ருப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரூஃப்காக கேட்பாங்க. ஆனால் நான் எல்லாத்துக்கும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒருவேளை நம்ம அனுப்பிச்சி விட்றது லேட்டாக போச்சுன்னா அதை மட்டும்தான் கேட்பாங்க. அதனால் அந்த ரிசிப்டை எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து பேமெண்ட் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் நம்பரு எல்லாமே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.